எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ராம்லேருந்து ஆரம்பிக்கணும். நான் ராம் வந்து முண்டாசுப்பட்டி பண்ணும்போதே சொன்னேன், ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ஒர்க்கு, திருப்பி சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படின்னு சொன்னார். படம் ரிலீஸ் ஆச்சு, சூப்பராக போச்சு, திருப்பி கேட்டேன். கண்டிப்பாக சார் சொல்கிறேன் அப்படின்னாரு. திருப்பி ஒரு 2-3 மாதம் போச்சு, திருப்பி கேட்டேன். கண்டிப்பாக சார் சொல்கிறேன் அப்படின்னாரு. திருப்பி என்னடா இவர் நம்ம கூட ஒர்க் பண்ணுவாரா இல்லையான்னு தெரில அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு. நான் திருப்பி ராம் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னேன். இல்லை சார், ஒரு கதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அது ரெடி பண்ணி முடிச்ச உடனே சொல்கிறேன் அப்படின்னாரு. ராம் ரொம்ப டைம் எடுக்காதீங்க, சினிமாவில் ரொம்ப டைம் எடுத்தாலும் பிரச்சனை, சீக்கிரமாக வந்தாலும் பிரச்சனை. கரெக்டான டைம் ஒரு 3 மாதம் கடந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போது இன்னும் 2-3 மாதத்தில் ரெடி பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு. இல்லை இல்லை சார், கண்டிப்பாக நான் பக்காவாக ரெடி பண்ணி சொல்கிறேன். பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சிட்டாரு. அது அவர் சொல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், முடிச்சாரா இல்லையான்னு. தகவல் வந்துருச்சு, முடிச்சிட்டாருன்ட்டு. சரி, ஃபோன் பண்ணி கேட்டேன், ராம் பண்ணலாமான்னு. சார் இல்லை சார், அந்த கதை உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு. இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், ஆர்வாசமாக நான் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை சார், உண்மையாகவே நான் உங்களை மைண்டில் இருந்தது, பட் இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா சில டேரக்டர் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லேயே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு சொல்லுவீங்க, சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, சரி கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. சரி ராம், ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டேன். திருப்பி ஒரு 1.5 இயர்ஸ் மேலே ஆச்சு. என்னாச்சு ராம் அப்படின்னேன். இல்லை சார், இந்த கதையோட சுற்றிட்டுருக்கேன், யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. ஏன், என்னாச்சு அப்படின்னு. இல்லை எல்லாருமே வந்து ஒரு ஒரு ரீசன் சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சரி, திருப்பி ஒரு நாள் வந்தார். சார் நான் கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னாரு. இதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு வந்த கதை சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சது, பட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நான் ரொம்ப கமர்ஷியலாக ஒரு ஹீரோயிசம்லாம் இருக்குது, எனக்கு அது செட் ஆகாது, நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க முன்னாடி அப்படின்னு. சார் என்ன சார், நிறைய பேர் வந்து நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஹீரோயிசம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் உள்டாவாக சொல்கிறீங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார் அப்படின்னாரு. இப்போ நான் உட்காந்து சொன்னேன், இல்லை சார் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு போலீஸாக நடிக்க போகிறேன், யூனிஃபார்ம் போட்டு. சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 1 வீக் கழித்து மறுபடியும் வந்தார், ரொம்ப பிடிச்சது. பக்காவாக ஒரு விஷயத்தை மாற்றினார், அந்த போலீஸ் கேரக்டருக்கு ஒரு விஷயத்தை மாற்றினார், சூப்பராக செட் ஆச்சு. உடனே ஓகேன்ட்டேன். அந்த டைமில் ப்ரொடியூசர் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி தகவல் வருது, அவர் சிவி குமார் சாரோட சேர்ந்து படம் பண்ணுறாரு அப்படி. அதில் நான் இல்லை, மறுபடியும் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டு. பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன், என்னடா இதே நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணோமே அப்படின்ட்டு. திருப்பி வந்து அவருக்கும் சிவி குமார் சாருக்கு சில டேர்ம்ஸ் வந்து ஒத்து வரல, அதுலேருந்து வெளியே வந்தார், திருப்பி என்கிட்ட பேசினார். ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, இந்த கதை நமக்கு தான் வரணும்னு இருந்தது அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட். அண்ட் அதுக்கப்புறம் டில்லி பாபு சார் வந்து என்கிட்ட பேசினார். ஐ ரியலி ரெஸ்பெக்ட் டில்லி பாபு சார், நல்ல கான்டென்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. அவரை மீட் பண்ணும்போது, தினேஷை மீட் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் வந்தது. அண்ட் உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பித்தோம், பட் கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டிருச்சு பட்ஜெட்டு. அப்படி இருந்தோம் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சிரிச்ச ப்ரொடியூசர்னா அது வந்து டில்லி பாபு சார். அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சுருக்காரு இந்த படத்தில். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. நான் ரொம்ப ஈஸியாக சொல்வேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நான் ஒர்க் பண்ணதில். ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர், எந்த இடத்துலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுத்தாரு, வெதர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸாக இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ஃப்ரீடமாக இருக்கட்டும், டைமாக இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸ் ஆச்சு இந்த கதை, ஐ மீன் அவர் ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் ஆகி. இன்னைக்கு வரைக்கும் வந்து இஸ் வெரி பேஷனேட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ப்ரொடியூசர் கண்டிப்பாக இந்த படம் ஓடணும், அது கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுப்பீங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது, பட் எனக்கு படம் ஓடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப ஃப்ரம் த ஹார்ட் ஐ பிலீவ் தட். அண்ட் திருப்பி ராமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் பார்த்தாங்க, பார்த்து அத்தனை பேரும் ஒரே விஷயம் சொன்னாங்க, ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருக்காரு உன்ன அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து ராமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கடைசியாக வந்து என் கூட இந்த படம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ராம். திருப்பி இந்த படம் பண்ணும்போதே சொன்னேன், ராம் அடுத்த படம் திருப்பி என் கூட பண்ணுங்க. கண்டிப்பாக சார் அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு தெரியும் யாரோட படம் பண்ணுறாருன்னு, அடுத்த தனுஷ் சாரோட படம் பண்ணுறாரு. ஸோ ராம் கண்டிப்பாக என் கூட திருப்பி படம் பண்ணுவார், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. சில டேரக்டர்ஸோடு தான் வந்து யூ ஜெல் வெரி வெல் வித். அந்த விதத்தில் வந்து ராம் எனக்கு பயங்கரமான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டேரக்டர். அவர் என்ன சொல்வாரோ அப்படியே பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் கதை கேட்டதுக்கப்புறமா கடைசியாக கமிட் பண்ணும்போது கதையை கேட்கல, ஸ்பாட் போகும்போது கூட அவர் என்ன சொல்வாரோ அப்படியே முழுசாக நம்பி பண்ணுவேன். ஸோ அந்த நம்பிக்கை கொடுத்தது வந்து சில டேரக்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அந்த விதத்தில் ராம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ ஒர்க் வித். அண்ட் அமலா பால் சொல்லணும் கண்டிப்பாக. அண்ட் அவங்க வந்து ரொம்ப 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 சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த 4-5 கேரக்டர்ஸ் இந்த படத்தை கொண்டு போகணும். அந்த விதத்தில் வந்து ஷீஸ் பெர்ஃபார்ம் பிரில்லியன்ட்லி. அண்ட் ஃபஸ்ட்டு டைரக்டர் போய் கதை சொன்னார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க, கதையை சொல்ல வரல, அப்படியே மூஞ்சி கீழே வச்சுட்டு அப்படியே கதை சொல்லியிருக்காரு. சரி ஒருவேளை இவருக்கு பிடிக்காத கதை சொல்கிறது, அதேமாதிரி அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க.
ராம் கிட்ட கேட்டா என்ன ஆச்சு, இல்லை சார் பாசிட்டிவ் ஒன்றும் தெரில எனக்கு, ஒரு லைட்டாக ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு. ஏங்க ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னா, இல்லை சார் நமக்கு அவ்வளோதான் சொல்ல வரோம் அப்படின்னாரு. சரி ஓகேங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு திருப்பி அடித்து பேசினேன். அண்ட் உடனே அவங்க வந்து இல்லை நல்லா இருந்தது பட் ஐம் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் அப்படின்னாங்க. அப்போது ஃபோனில் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன் டீட்டெயிலாக. அண்ட் சொன்ன உடனே அவங்க திருப்பி ஒரு வாட்டி ஸ்கிரிப்ட் நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அமிச்சாரு, இந்த வாட்டி நீங்கள் போயிடாதீங்க, ஸ்கிரிப்ட் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் படித்த உடனே ஷீ ரியலைஸ் தட் இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க்ஹர். படம் ஃபுல்லாக வந்து நம்பர் ஆஃப் டேஸ்லாம் அவங்களுக்கு கம்மி, அதெல்லாம் சொல்லி தான் உள்ளே கொண்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா அவங்களையும் ஒரு 30 நாள் நடிக்க வச்சிட்டோம், நைட் நைட்டாக நடிக்க வச்சோம். பட் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹர் அண்ட் பிரதீப் அவங்களோட மேனேஜர். அவர் தான் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார், பட் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் த மூவி. இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு படம் நல்லா வரும் நான் ரொம்ப ஜெனூனாக ஃபீல் பண்ணுவேன். அந்த விதத்தில் காளி, முனிஷ்காந்த், எடிட்டர், கேமரா ஒர்க் வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்குது இந்த படத்தில். பிவி சங்கர் கொஞ்சம் டைம் எடுப்பார், சம்டைம்ஸ் ஒவ்வொரு ஷார்ட் வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பார். அப்படி இருந்தும் வந்து படம் பார்க்கும்போது பயங்கரமான குவாலிட்டியான ஒரு படம். கேமரா ஒர்க் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் மூவி. ஷார்ட்ஸ்லாம் ப்ரில்லியண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் சார் எவ்வளோ எவ்வளோ அந்த படம் எடுத்துகிட்டு நம்ம மியூசிக் இல்லாமல் பார்த்தோமோ நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இதில் வந்து மியூசிக் வில் பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஜிப்ரான் சார் பற்றி சொல்லவே வேணாம், நிறைய படம் பார்த்துருப்பீங்க, ரீ ரெக்கார்டிங்லாம் ப்ரில்லியண்ட்டாக பண்ணுவார். அந்த விதத்தில் இந்த படத்தில் ஹீஸ் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீ ரெக்கார்டிங். சமீபத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்ததில் இந்த ஒரு படமாக இருக்கும். ஸ்கைலாக் என்டர்டெயின்மெண்ட் தேங்க்யூ. பிகினிங்லேருந்து ஃபஸ்ட்டே பூஜை அன்னைக்கு கூட பார்த்து சொன்னாங்க, வி வெரி ஹாப்பி டு பி அசோசியேட் வித் ப்ராஜெக்ட். படம் பார்த்தோம் அதே தான் சொன்னாங்க. ட்ரைடன்ட் ஆட் ரவி சார் படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி தம்பி இது உன்னோட பெஸ்ட் படம் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர எனர்ஜி வந்தது. லிட்டலாக வந்து 1.5 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம் எப்போது ஸ்க்ரீனுக்கு வரும் அப்படிங்கிறது. அண்ட் அக்டோபர் 5 ரிலீஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, டென்ஷன் பெருசாக இல்லை. ஜிப்ரான் சார் சொன்ன மாதிரி சில படங்கள் வந்து நம்ம வெளியே வரும்போது வில் பி வெரி கான்ஃபிடென்ட். அந்த விதத்தில் வந்து அந்த கான்ஃபிடென்ஸும் நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் டைரக்ஷன் டீம் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி சலீம். பாவம் அவர் தான் நிறைய திட்டு வாங்குவார், ஏன்னா நைட் நைட் ஷூட்டு, விடிய கால வரைக்கும் போவோம், 3 கால் ஷூட்டு தொடர்ந்து போவாங்க. அப்படியே வருவார், ஐயோ தூக்கு வருதுங்க இந்த டைமில், ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் எல்லாருக்கிட்ட திட்டு வாங்குவார். பட் அதெல்லாம் தாங்கி ராமுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் சலீம். அண்ட் அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ரொம்ப டிஃபிகல்ட்டான மூவி, நிறைய சிட்டியில் எடுத்தோம். ஸோ லொக்கேஷன் பெர்மிஷன் நிறைய பிரச்சனைலாம் வரும், திடீர்னு போலீஸ் வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ரொம்ப சூப்பராக வந்து கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. தினேஷ்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும், தினேஷ் வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. மறுபடியும் வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் திருப்பி இந்த மேடையில் சொல்கிறேன், இந்த படம் சார் கண்டிப்பாக நல்லா ஓடும், அப்படியே ஓடலனாலும் உங்களுக்கு ஏதாவது லாஸ் வந்தாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த படம் என்ன என்னால் பண்ண முடியும்னு பண்ணி கொடுக்குறேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மேடையில் மறுபடியும் அதை சொல்கிறேன், நான் எல்லோரும் முன்னாடி சொல்கிறேன். ஸோ ஐ திங்க் அவர் மாதிரி ப்ரொடியூசர் ரொம்ப ரேர். ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டூ திஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். அண்ட் எல்லாரும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெரி ஹாப்பி தட் உங்களை யாராக்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு பேசியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க இந்த படத்துக்கு, அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.